இஸ்லாம்ங்கற இயக்கம் மார்க்கம் எதுக்கு உருவானது அதை எதுக்கு பின்பற்றணும் அப்படி நான் பின்பற்றணும்னா இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லி இருக்கிற கருத்தையும் அறிவியலையும் பின்பற்றணுமா அப்படினா இஸ்லாம் மார்க்கத்தை நான் பின்பற்றணும் இஸ்லாம் வந்து மார்க்கமா மதமான்னு கேக்குறீங்களா இல்ல 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 அது மார்க்கம் தான் பின்பற்றணுமா இல்லங்கறோட அறிவியலை நான் பின்பற்றணுமா அதுதானே அதாவது மார்க்கம் மொத எதுக்கு உருவானது இந்த மார்க்கம் எதுக்கு உருவானது அதை ஏன் நான் ஃபாலோ பண்ணணும் அது என்ன காரணத்துக்காக நான் ஃபாலோ பண்ணணும்னு கேக்குறேன் அப்ப இஸ்லாம்ங்கற ஒரு மார்க்கம் எதுக்கு வந்துச்சு அது எதனால நம்ம ஃபாலோ பண்ணணும் இஸ்லாத்தை பின்பற்றணுமா அறிவியலை பின்பற்றணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதான் அடிப்படை அதான் அறிவியலை பின்பற்றணுமா சொல்லுவாரு அவர் வார்த்தைக்கு வார்த்தைக்கு அல்லா இஸ்லாம் அல்லான்னு சொல்லுவார் அது என் காதில் இறைவன் இறைவன் தான் எனக்கு நான் புரிஞ்சுப்பேன் இல்லைன்னா அதை கேட்கவே முடியாது அதில் அவ்வளோ அறிவியல் இருக்குது அவ்வளோ புரிதல் இருக்குது ஆனால் அதை ஏன் அது 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 எப்படி உருவாச்சு அதனோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன் ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணோன்னா அதை நான் அட்லீஸ்ட் அதை நான் படிக்கணும் இந்த குரானை வாங்கி வச்சு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது அதை நான் படிக்கணும்னா அதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் வேணும் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை படிக்கிறது நல்லதில்லை அதுக்காக நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதாவது முதல்ல இஸ்லாம் மார்க்கம் என்றால் எதுக்கு அதான் முதல் விளங்கிக்கணும் பொதுவாக ஒரு மதங்களில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் சில காரியங்களை சாமிகிட்ட கேட்பதற்கு தான் மதம்னு வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஒரு மதத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் கடவுளை என்னுடைய வயிற்று வழியை போக்கு கடவுளை என் கஷ்டத்தை நீக்கு கடவுளை எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடு கடவுளை எனக்கு நல்ல ஒரு பொண்ணை கொடு கடவுளை எங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு இப்படி வந்து கடவுளை ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு சில தேவைகள் வரும்ல அந்த தேவைகளை கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் ஒரு மதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மார்க்கம் எதுக்கு என்பதால் இதற்கெல்லாம் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்துடைய அடிப்படை என்னென்னு கேட்டால் இந்த அண்ட சராசரம் இந்த அகிலத்தையும் ஒரு படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் ஏன்னா இந்த ஒரு சூரியன் தான் இருக்குது அதை 7-8 பேர் பங்கு போட்டு படைக்கலை ஒரு சந்திரன் ஒரு சுக்கிரன் ஒரு வியாழன் எல்லாமே வந்து ஒரே ஒரு பூமிங்கிற ஒரு பொருள் தானே இதில் தமிழ்நாட்டை ஒருத்தன் படைத்தான் மலையாளத்தை ஒருத்தன் படைத்தான்னு சொல்ல முடியாது ஒரு உருண்டை தான் அப்போ இந்த பிரபஞ்சம் முழுசையுமே ஒரே ஒருத்தன் தான் படைத்தான் அவனுக்கு பேர் இறைவன் நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம் இந்த அகில உலகத்தை எல்லாத்தையும் படைத்தது உங்களை படைத்தது என்னையை படைத்தது பூமியை படைத்தது சூரியனை படைத்தது சந்திரனை படைத்தது காற்றை படைத்தது மலையை படைத்தது உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஒருவன் படைத்திருக்கிறான் இது பேசிக் ஒன்று அந்த ஒருவனை தவிர அந்த படைப்பில் யாருக்கும் பங்கு கிடையாது கூட்டு கிடையாது இப்போ இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது எதுக்கு என்று கேட்டால் அந்த ஒரு இறைவனை மாத்திரம் கடவுளாக ஏற்று வேற எதையும் கடவுளாக ஏற்காமல் வாழணும் அதுக்கு தான் இஸ்லாம்னு சொன்னால் நான் என்னை படைத்த இறைவனுக்கு தான் நான் பணிவனை தவிர என்னை மாதிரி ஒரு மனுஷனை நான் கடவுளாக்க மாட்டேன் கல்லை கடவுளாக்க மாட்டேன் கழுதையை கடவுளாக்க மாட்டேன் குதிரையை கடவுளாக்க மாட்டேன் காற்றை கடவுளாக்க மாட்டேன் கடலை கடவுளாக்க மாட்டேன் பெண்களாக இருந்தால் புருஷனை கடவுளாக்க மாட்டேன் கடவுள்னா யார் என்ன உங்களை அனைத்தையும் படைச்சிருக்கணும் அந்த ஒரு இறைவனை தவிர வேறு எவனுக்கும் நான் தலை சாய்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு இறைவனை ஏற்று உலகத்தில் வாழணும் அப்படி ஏன் வாழணும்னு கேட்டால் அந்த இறைவனை ஏற்று நம்ம வாழும் பொழுது உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய தப்புகள் நம்மிடமிருந்து எடுபட்டு போயிடும் நான் திருட நினைக்கிறேன் என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் மட்டுமே எஜமானனாக இருக்கிறான் இந்த திருட்டுக்காக வேண்டி அவன் என்னை தண்டிப்பான் நான் மோசடி செய்தால் என்னை தண்டிப்பான் நான் ஏமாத்தினா என்னையை தண்டிப்பான் நான் கொலை செஞ்சால் என்னையை தண்டிப்பான் அப்படின்ற ஒரு அச்சத்தோடு இப்போ நமக்கு மேலே ஒரு சூப்பர் பண்ண உலகத்தை ஏமாற்றி தப்பு செஞ்சிடலாம் லஞ்சம் வாங்கலாம் அரசாங்கத்தை ஏமாற்றலாம் லஞ்சத்தை பிடிக்க வருவாரில் ஒருத்தர் அவருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம் அது இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஏமாற்ற முடியும்னாலும் ஏமாற்ற முடியாத ஒருத்தன் வந்து நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு தான் அந்த மனித குலத்தை படைத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் வந்து இயல்பாகவே நல்லவனாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் நான் நல்லவனாக நடந்தால் எல்லாருக்கும் தான் நல்லது நான் கொலை செய்யலைன்னா அவன் எல்லாருக்கும் தான் நல்லது அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அப்படி நல்லவனாக நடந்தானே ஆனால் அது அவனுக்கு நல்லதாயிரும் சமூகத்துக்கு நல்லதாயிரும் சரி அப்படி ஆவலண்டா என்ன ஆகும் இஸ்லாம்டா என்னன்னு கேட்டால் அதுதான் இப்படி நீங்கள் உலகத்தில் இறைவனுக்கு பயந்து வாழணும். அப்படி நீங்கள் இறைவனுக்கு பயந்து வாழாமல் கண்டதையும் கடவுளாக கருதி வாழ்ந்தால், தப்பான காரியங்களை செய்தால், கொள்ளையடித்தால், கொலை செய்தால், பல பாவங்களை செய்தால், இந்த உலகத்தை ஒரு காலத்தில் இறைவன் அழித்து விட்டு அனைவரையும் திரும்ப உயிர்ப்பிப்பான். இதுதான் எங்கள் இஸ்லாத்தினுடைய பேசிக்கை என்னென்னு கேட்டால், இப்போ இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த உலகம் ஒரு நாள் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் அழிவார்கள். இந்த அண்ட சராசரம் அப்பொழுது தூள் தூளாக என்ன செய்யும், ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஆன பிறகு எந்த இறைவன் துவக்கத்தில் படைத்தானோ அந்த இறைவன் மீண்டும் படைப்பான். ஆகு என்றால் ஆகிவிடும். அந்த மாதிரி பவர் உள்ளவனுக்கு பேர் தான் இறைவன். இறைவனுக்கு படைக்க முடியும். திரும்ப படைத்து நான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறேன்னு கண்காணிக்கிறான்ல, அந்த தப்புக்கெல்லாம் என்னை தண்டிப்பான். இந்த உலகத்தில் நான் வந்து யாரையாவது ஏமாற்றினால் அவன் என்னை தண்டிப்பான். இந்த உலகத்தில் நான் கடவுளுடைய கட்டளையை மீறி நடந்தால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையில் என்னை இறைவன் தண்டிப்பான். இந்த ஒரு அச்சத்தை ஊட்டுவதற்கு பேர் தான் இஸ்லாம். இஸ்லாம்னு சொன்னால் ஒன்று மனிதனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் தான் அனைத்தையும் படைத்தான். இந்த உலகத்தில் சோதனைக்காக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த சோதனைக்கு பிறகு உலகத்தை அழிப்பான். அழித்த பிறகு உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பான். அப்போது உங்களுடைய எல்லா ரெக்கார்டுகளையும் வைத்து உங்களை நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கும், கெட்டவர்களாக இருந்தால் நரகத்துக்கு அனுப்புவான். அதுக்கு முடிவே இருக்காது. இந்த மாதிரி 50 வருஷம் 60 வருஷங்கிற லிமிட்டு உள்ள வாழ்க்கை கிடையாது. அது காலாகாலத்துக்கு இருப்பாங்க. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும். இஸ்லாத்துக்கு வந்தால் பணக்காரனாகலாம், இஸ்லாத்துக்கு வந்தால் அப்படி இருக்கலாம், உலகத்தில் வசதி அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் என்னைய படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டு, அதுக்கு தான் நீங்கள் வரணும். என்னைய படைத்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கண்கள்லேருந்து தப்ப முடியாது. அவன் மகா சக்தி உள்ளவனாக இருக்கிறான், ஒவ்வொன்றையும் குறித்து வைத்து கொண்டிருக்கிறான். அதை மீறி நான் தப்பு செஞ்சால் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான், உலகத்தையெல்லாம் அழிப்பான். அழிச்சிட்டு எல்லாத்தையும் திரும்ப எழுப்பி வாடான்னு கூப்பிட்டு ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியாக கணக்கெடுத்து அவனுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு தண்டனை கொடுப்பான். அப்படிங்கிறது தான் இஸ்லாம். இஸ்லாத்தை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால், நாங்கள் இன்னொரு வாழ்க்கையில் நரகத்துக்கு போகக்கூடாது, இன்னொரு வாழ்க்கையில் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், இறைவன்ட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கணும்னு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ அதில் உள்ள அறிவியல் விஞ்ஞான கருத்தெல்லாம் குரானில் இருக்கேன்னு அவர் கேட்குறாரு. இருக்குது. ஏன்னு கேட்டால், இறைவன் இருக்கிறான்னு சொல்லும்போது மக்கள் நம்பணும்ல. இறைவன் நீங்கள் பார்த்து நான் பார்த்தேனா, இறைவன் இருக்கிறான்றதை நம்புகிறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் ப்ரூஃப் வேணும்ல. அதனால் இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், முகமது நபியை இறை தூதர் என்று முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார். அவருடைய ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்காங்கிற ஊரில் பிறந்தார். அவருக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களும் இறை தூதர்கள் தான். அவருக்கு மூலமாக ஒரு குரான்கிற ஒரு வேதத்தை கொடுத்து, நீங்கள் இதன் பக்கம் மக்களை கூப்பிடுங்க, இந்த போதனையை மக்களுக்கு சொல்லுங்கன்னு இறைவன் கொடுக்குறான். அப்போ இந்த புஸ்தகத்தை கொண்டாந்து இது இறை வேதம்னு முகமது நபி சொல்கிறாரு. அதை எப்படி நம்ம நம்புறது? நானும் ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து இறை வேதம் சொல்லலாம்ல. ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து இதை கடவுளை எனக்கு கொடுத்தாரு, நம்ப முடியுமா? அப்போ நம்ப முடியாதுங்கிறதுனால இந்த குரானில் இந்த விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. எழுதவும் தெரியாது முகமது நபிக்கு, படிக்கவும் தெரியாது. அவர் ஒரு வேதத்தை வந்து கடவுள் வேதம்ங்கிறார். அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூமியை பற்றி இன்றைக்கி சொல்கிற மாதிரியே சொல்லுகிறது, சூரியனை பற்றி இன்றைக்கி சொல்கிற மாதிரியே. அவருடைய அறிவை கொண்டு பேச இயலாது, அந்த காலத்தில் உள்ள அறிவை கொண்டு இதை பேச இயலாது. அந்த காலத்து அறிவுக்கு எட்டாத இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குரானில் இருக்குது. எதுக்காக வேண்டி? இதை இறைவனாகிய நான் தாண்டா சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி. இது முகமது சொல்லலை, முகமது நபி சொந்தமாக சொல்லலை. சொந்தமாக சொன்னால் அவருக்கு முடியாது, அவருடைய காலத்து அறிவை கொண்டு முடியாது. அவருக்கு எழுத படிக்க தெரியாதனால எந்த புஸ்தகத்தையும் படிச்சுட்டு வந்து அவர் சொல்ல முடியாது. அப்படி படிப்பதற்கு இந்த ஞானமெல்லாம் உள்ள ஒரு புஸ்தகம் இருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏராளமாக அதை அவர் கேட்குறாரு. ஏராளமான விஞ்ஞான கருத்துக்களை குரானில் பார்க்குறேங்கிறாரு. அந்த விஞ்ஞான கருத்துக்கள் தான் இது முகமது நபி சொன்னது அல்ல, இது கடவுளின் வார்த்தை என்பதற்கு முத்திரையாக நாங்கள் என்ன செய்கிறோம், அதை கருதுகிறோம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உதாரணமாக எடுத்துக்கிறோம். இந்த சூரியன் இருக்குது, பூமி இருக்குது. நம்ம எப்படி விளங்கிட்டு இருக்கோம்? பூமி வந்து சூரியனை சுற்றுது, அது வரைக்கும் விளங்கிறோம். அது கூட இல்லைன்னு ஒரு காலத்தை சொல்லிகிட்டு இருந்தோம், பூமி தட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பிறகு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு என்ன செய்கிறோம், பூமி வந்து சூரியனை சுற்றிக்கிட்டு வருது, தன்னைத்தானே சுற்றுது. தன்னைத்தானே சுற்றுறதுக்கு பேர் ஒரு நாள், பூமியை சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு பேர் ஒரு வருஷம். பூமி இப்படி சுழலுதில்லை, இதுக்கு பேர் ஒரு நாள். பகல் இரவு வருது, சுழன்று கொண்டே சூரியனை சுற்றிக்கிட்டு வேறு வரும். அப்போ இது ஒரு வருஷம்னு வச்சுருக்குறோம். இவ்வளவு தான் இந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறான், சூரியன் வந்து ஓடிக்கொண்டே இருக்குதுங்கிறான். இப்போ கண்டுபிடிக்கிறாங்க சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்கலை, இருந்துக்கிட்டு பூமி சுற்றலை, சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதை இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்குது பூமி. அப்படி இழுத்துக்கிட்டு பூமி இங்கே இருந்துச்சுன்னா சூரியன் இதை இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ அதை இழுத்துக்கிட்டே தான் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. சூரியன் வந்து படு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குண்டு. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்கிற வாசனை அப்படின்ட்டு குரானில் இருக்குது. வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். போன நூற்றாண்டில் கண்டுபிடிக்கலை, 13 நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் காலத்திலேருந்து இந்த ஒரு நாலேஜ் உலகத்துக்கு இல்லை. அப்போ முகமது நபி இதை சொல்கிறாரு. அவர் சொல்கிற காலத்தில் சூரியன் ஓடும்னு எவனா கற்பனை பண்ணுவானா? அந்த அறிவு அந்த காலத்தில் இருந்துச்சா? அப்போ முகமது நபிக்கு வழங்கப்பட்ட குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகரின் லஹா, குரான் வசனம். இதனுடைய அர்த்தம் வந்து சூரியன் வந்து அதனுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது, இது வந்து அனைத்தையும் அறிந்த இறைவனுடைய ஏற்பாடு அப்படின்ட்டு அந்த வசனம் வந்து முடிகிறது. அப்போ இது எப்படி அவர் சொன்னார்? அப்போ குரான் வந்து இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரமாக இது மாதிரி நிறைய அங்கங்கே வந்து சொருகப்பட்டிருக்கு. எல்லா கோள்களும் சுற்றுகின்றன, குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் சுற்றுகின்றன இப்படின்னு விஞ்ஞானத்தை எடுத்தாலும் சரி. நீ உலகத்தில் ஒரு தாய் வைத்து ஒரு குழந்தை உருவாகுது. இந்த குழந்தை உருவாகி வளர்றதை பற்றி இன்றைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கல்ல, இது அப்படியே குரான் சொல்லுது. அன்னைக்கு சொல்ல முடியாது, அன்றைய காலத்தில் உள்ள அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அன்றைக்கு இந்த அறிவு யாருக்கும் இல்லை. அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களும் சொல்ல. இப்படியான விஷயங்களுக்காகத்தான் அதில் விஞ்ஞானம் அங்கங்கே சொருவப்பட்டிருக்கே தவிர அதுக்கு வந்தது இல்லை. இஸ்லாம் வந்தது என்னது, என் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சு எவனும் கேட்கல. நம்ம பார்க்குறோம் உலகத்தில் அநியாயம் ஆட்டம் போடுறாங்க, தண்டிக்கப்பட மாட்டேங்கிறான். கெட்டவன்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான், அவனை யார் தான் தண்டிக்கிறது? அப்போ இன்னொரு உலகம் தேவை இருக்குது. இவனை தண்டிப்பதற்காக வேண்டி இன்னொரு செட்டப் இல்லைன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ அநியாயக்காரர்கள்லாம் அவங்க தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நீ எவ்வளோ வேணாலும் அநியாயம் பண்ணு, இந்த உலகம் அற்பத்தில் மறுப்பு. பரீட்சை கூடம், பரீட்சை கூடத்தில் என்ன செய்வோம், ஒரு மாணவன் தப்பாக எழுதுவான், வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரா? மற்ற நேரத்தில் சொல்லிக் கொடுப்பாரு. எக்ஸாமில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தப்பாக எழுதுறான்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு, திருத்தன்னு சொல்லுவார் அவர். இந்த உலகங்கிறது பரீட்சை, நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் திருத்தும் போது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வான், இறைவன் நம்மளை தண்டிப்பான். அந்த ஒரு பயத்துக்கு தான் ஒரு மார்க்கு நமக்கு வேணும். இஸ்லாம் உலகத்தில் எந்த மார்க்குமே இப்படி சொல்லலை. கடவுளை வழிபடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை சொல்லலை. அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்மளை படைத்த இறைவனிடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, என்றென்றும் அழியாத சொர்க்கத்தை அடையணும். நரகத்தில் ஒரு தீக்குச்சி பட்டால் கூட நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. நெருப்பில் போட்டு காலகாலத்துக்கு இறைவன் வதைப்பான் என்றால் நம்மால் தாங்க முடியுமா? இந்த அச்சத்தை ஊட்டி ஒரு சமுதாயம் உருவானால் அது உலகத்துக்கும் நல்லது. இதுதான் இஸ்லாமுடைய தத்துவம்.